அன்புள்ள முருகு அஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். இன்று 5/4/2024 பங்குனி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஏகாதசி திதி, பகல் 1:29 வரை, பின்பு தேய்பிறை துவாதசி திதி, அவிட்டு நட்சத்திரம் மாலை 6:06 வரை, பின்பு சதய நட்சத்திரம், நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று ஏகாதசி, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு, சுப முகூர்த்த நாள். ராகுகாலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை, சுப உரைகள் காலை 6:00 முதல் 8:00 வரை, பகல் 10:00 முதல் 10:30 வரை, மதியம் 1:00 முதல் 3:00 வரை, மாலை 5:00 முதல் 6:00 வரை, இரவு 8:00 முதல் 10:00 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருப்பதால் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வளர்ச்சியினை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு மதிப்பு மிகுந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கு சகல விதத்திலும் ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. மிதுன ராசினியர்களே, உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுபகாரியங்கள் கைகூடும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் நிலவிய சிக்கல்கள் விலகுவதால் மன அமைதி உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் இன்றைய நாளில் அடைவதற்கு லட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடகராசினியர்களே, தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, பேச்சில் பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும்.
நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். முடிந்தவரை பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவிடுவது ஒரு முன்னேற்றத்தை தரும். கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது மறைந்து மன மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசையோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சி யாகம். குரு பயிற்சியை முன்னிட்டு May 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சி யாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இந்திரம் யாக பிரசாதம் பெற ₹300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ₹400, அயல்நாட்டில் உள்ளவர்கள் ₹1,200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். May 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன். 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001, 9383763001. துலா ராசி நேயர்களே, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் தக்க நேரத்தில் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நெருங்கியவர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ராசி நேயர்களே, உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். பேச்சில் நிதானத்தோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது, வேலையாட்களை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் இருக்கும் என்பதால் கிடைக்கும் வாய்ப்புகளை தற்போது பயன்படுத்தி கொண்டால் விரைவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலை தொடர்பான விஷயங்களை வெளிநபர்களிடம் பொது வேளையில் பேசாமல் இருப்பது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு.
முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பழங்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது, அதிலும் குறிப்பாக ராகுகாலத்தில் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேர்களே, தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும், பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும், வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது உத்தமம். வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட விஷயத்தில் மட்டும், பணியில் மட்டும் கவனத்தை செலுத்துவது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேர்களே, உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும், பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம், பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும், அதன் காரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று குறையும், பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. முடிந்தவரை இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. பெருமாள் வழிபாடு ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். மீன ராசி நேயர்களே, நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும், முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும், ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்றுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசையோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சி யாகம். குரு பயிற்சியை முன்னிட்டு 1 May 2024 புதன்கிழமை காலை 6 AM to 1:30 PM வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சி யாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இந்திரம் யாக பிரசாதம் பெற ₹300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ₹400, அயல்நாட்டில் உள்ளவர்கள் ₹1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். 1 May 2024 புதன்கிழமை 2 AM to 8 PM வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன். 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001, 9383763001.